ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏ பார்த்தீங்கன்னா பயங்கரமான எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எமோஷன்ஸ் நிறைய விதமான கண்ணீர்கள் நிறைய விதமான மன்னிப்பு சந்தோஷம் எல்லாமே இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஆனால் மகேஸ்வரிக்கு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னா ஒரு பக்கம் மசீமாக புகழ்கிறாங்க இன்னொரு பக்கம் மசீம் இல்லாத இடத்துல விக்ரமன்கிட்ட அதே மாதிரி தனியாக இருக்கும்போது கிட்ட நிறைய பேர் பற்றி நான் உண்மையை சொல்கிறேன் இது பாருங்கள் அதை பாருங்கள் இதெல்லாம் இதை வரைக்கும் நான் இந்த கேமில் கொண்டு வந்திருக்கேன்னா அப்படி இப்படின்லாம் அழுது புலம்புறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைனாவோட விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா மைனாவோட கேமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்குது ஏன்னா இதே மைனா இதுக்கு முன்னாடி சரவண மீனாட்சி அந்த சீரியலில் வந்துட்டு ரச்சிதா கூட நடிக்கும்போது ரச்சிதா தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்குறாங்க எனக்கு இப்போ போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்படி இப்படி புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க அதே ரச்சிதாவை இந்த பிக் பாஸ் மணிகண்டா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரச்சிதா என்னை வந்துட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணவே விடமாட்டா அது மட்டும் இல்லாமல் அவங்க கான்ட்ரஸ்ட்டாக போடன்னு சொல்லிட்டு என்னை டம்மியாகவே போட வைப்பாங்க சித்திரதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இவங்ககிட்டயே இருக்குது அன்று ஒரு வாய் இன்று ஒரு வாய் அந்த மாதிரி இப்போ என்னென்னா மகேஸ்வரி என்ன விக்ரமன் கிட்ட சொல்லி அழுகுறாங்க புலம்புறாங்கன்னா மகேஸ்வரி இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்கன்ற விஷயங்கள் மைனாவுக்கு தெரிஞ்ச உடனே மைனா வந்து மகேஸ்வரிக்கு கால் பண்ணியிருக்காங்களாம் கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அச்சிதான் வந்துட்டு மைனாக்கிட்ட வந்துட்டு மகேஸ்வரிய பற்றி இல்லாத பொல்லாத விஷயங்கள் சண்டை போட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதை வந்துட்டு இப்போ கிட்ட சொல்லி மகேஸ்வரை தூண்டி விட்டு நான் இதை பற்றி எதுவும் பேச முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆனால் நீ பயங்கரமான ஆள் நீ கேட்டு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டுருக்காங்கன்ற மாதிரி நம்ம மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க எவ்வளோ பிரிச்சில்லாலும் அங்கே பாருங்கள் ஒரு சில பேர் பண்ணுவாங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கில்ல சரி இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவோம் அப்போ தான் சூடாகிடுவாங்க அங்கே போய்ட்டு சண்டை போடுவாங்க நல்ல ஜெகஜோதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி விக்ரமணி மைனாவும் மணிகண்டாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒரு கூட்டு சதி பண்ணதா சொல்றாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மைனாவும் மணிகாண்ட கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களா டேய் இந்த மாதிரி மகேஸ்வரி உள்ள வராங்க பயங்கரமா பேசுவாங்க டெரரான ஆளு அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை டார்கெட் பண்ணி வெளியமிச்சிடணும் அப்புறம் மாதிரி சொன்னதா இவங்க வந்துட்டு ஸ்பீக்கரில் போட்டு அவங்க சொன்ன விஷயங்களை யாரோ ரெக்கார்ட் பண்ணி இவங்க கீழே காட்டினதான் அங்கே வந்து சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்ற விஷயங்கள் தெரியல ஆனால் மைனா சொல்றதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ மணிகண்டா நேற்று வந்து மகேஸ்வரி கூட சண்டை போடும்போது போது மகேஸ்வரி நம்ம மணிகண்டாவும் மென்டல் சொல்லியிருப்பாங்க ஆனால் அசீம் தட்டி கேட்டிருப்பாப்புல மைனா வந்து தட்டி கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு மாறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மணிகண்டா இவங்கள வந்துட்டு அங்கே மகேஸ்வரி கிட்ட சொல்லியிருப்பாரு எப்படி நீ வந்து மைனாவை கூட திட்டலாம் மைனா அந்த மாதிரி சொல்லவே இல்லை அந்த வார்த்தை ஆனால் நீ அங்கே வந்துட்டு மைனாவை அசிங்கப்படுத்துகிற அப்போது உனக்கு வந்து சண்டை போட்டு அங்கே வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணோம் அதானே உனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த விஷயங்கள கூட மைனா என்ன சொல்கிறாங்கன்னா டே அது நானும் மகேஸ்வரும் பேசி தீர்த்து போட்டால் நீ எதுக்கு கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடக்கடவில் நம்ம எதுக்காக பேசணும் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கான அதில் என்ன தெரிஞ்சதுன்னா அப்போ மைனா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இதை வந்து இங்கே சொன்னால் டக்குன்னு வந்து இவன் என்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு மகேஷ்வர் அங்கே சொல்லிட்டாங்கன்னா பண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் அல்லவா அதனால் பயந்துருக்காங்க போல இருக்குது ஸோ மைனா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஏன்னால் இன்னிக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பு கேட்குற விஷயங்களை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து மகேஸ்வரி கிட்ட நிறைய விஷயங்கள் ஃபோனில் பேசியிருக்கேன் இப்போ இங்கே என்ன நடந்தால் கூட நான் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போய் அவகிட்ட நான் ஃபோனில் வந்து பேசி திட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க இருக்குது என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்கள் உள்ளே வந்து கேமை விளையாட சொன்னால் கேம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு கேம் விளாண்டுருக்காங்க அப்புறம் எப்படி உள்ளே வந்து கேம் விளையாட முடியும் ஒன்றும் சொல்கிறதுக்குல சரி இந்த மாதிரி சகுனி வேலைகள் பண்ண மைனாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே மைனா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மகேஸ்வரி சொல்கிறதையும் நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது சரி மகேஸ்வரி சொல்கிறது உண்மையாக மைனா பண்ணது உண்மையாக மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது பாய் போய் நண்பர்களே